என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த பெல்லையும் அமுத்துங்க. அப்பத்தான் என்னோட வீடியோ உங்க எல்லாரும் தேடி வரும். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறேன்னா என்ன மாதிரி குழந்தைகளாக டிப்ஸ். பொதுவாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சோம். இப்போ பிடிக்கும்போது என்ன செய்வோம்? பிள்ளைக்கு சளி பிடிச்சிச்சு, சளி பிடிச்சது ரொம்பவே பயப்படுவீங்க. உடனே டாக்டர்கிட்ட போவோம். டாக்டரும் சிறப்பு கொடுப்பாங்க. உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம வளர்க்க போல செய்தது. டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க சளி ஜுரம் வந்துச்சுன்னா 3 நாளைக்கு வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா சரியா உள்ளனா டாக்டர்கிட்ட காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஃபஸ்ட்டு நாம நமக்கு தெரிஞ்ச சுவை கைப்பைத்தியத்தை செஞ்சு பார்க்கலாம். 1-4 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த வைத்தியத்தை செஞ்சு பார்க்கலாம். எனக்கும் இப்படித்தான் செய்வாங்க. அந்த ஸ்பெஷல் இது சரியாயிடும். அதனால் இது உங்களுக்கும் சொல்கிறேன். என்ன செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன நல்லா தேவைலாம்? 1 அகல் விளக்கு, 2 வெத்தலை, 2 சூடம், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். என்ன செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். என்னதான் ஒரு கிண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 இல்லாட்டி 1 சூடம் எடுத்துக்கோங்க. அந்த சூடத்தை கிண்ணியில் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு கேஸை ஆன் பண்ணிக்கோங்க. சூடு கடையில் வரைக்கும் ஹீட் பண்ணுங்கள். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெளியே எடுத்து எடுத்து ஹீட் பண்ணுங்கள். ஏன்னாக்கா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா கிண்ணிக்கு மேலேயே சூடு பற்றிக்கும். அதனால் கொஞ்சம் எடுத்து எடுத்து ஹீட் பண்ணுங்கள். நல்லா சூடு கரைஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நல்ல எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அகல் விளக்கை ஏற்றிக்கோங்க. இப்போ 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஹீட் பண்ண சூடத்தை இந்த வெத்தலையில் தடவிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக தடவிட்டு அந்த அகல் விளக்கில் எல்லாமும் அகல் விளக்கில் வெத்தலை காட்டுங்க. வெத்தலையோட எல்லா பக்கமும் படணும். அந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு சளி உள்ள குழந்தைங்களோட நெஞ்சில் வெயிங்க. ரொம்ப சூடாக வைக்கக்கூடாது. அங்கே அளவுக்கு சூடானோன்னா வெயிங்க. எப்படி வைக்கணும்னு நான் கையில் வச்சு காட்டுறேன். அது வெத்தலை திருப்பி இதே மாதிரியே தடவி நெஞ்சில் வெயிங்க. சூடு தாங்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 வெட்டியை மாற்றி மாற்றி வெயிங்க. சூடு தடவி ஹீட் பண்ணி நெஞ்சில் வெயிங்க. இந்த மாதிரி 2 வெட்டியை மாற்றி மாற்றி பண்ணுங்க. இந்த சூடெல்லாம் சரியாக போனோன்னா வெத்தலைய 15 நிமிஷம் நெஞ்சிலே வச்சுனீங்க. இதோட 3 நாள் பண்ணனா நல்லா சரியா கலந்துக்கிட்டு சளி குணமா வருது நமக்கு தெரியும். நம்ம அப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சளி பிடிச்சா இப்படித்தான் செய்வாங்க. எனக்கு குணமா வருதான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க.